வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம திரைக்கடவுள் தனுஷ். அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டகுமார்னு கூப்பிடுறதுக்கா? இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு, தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அந்த போஸ்டர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா, தனுஷ் வந்துட்டு தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு அஃபிஷியல் D52 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. டைம் பாத்தீங்கன்னா 12:30. சரியா 12:30 அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. அந்த போஸ்டர் பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இசைஞானி இளையராஜா இருக்கார்ல, அவரோட பயோபிக் தான் அந்த படம் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர்ல சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இசைஞானி இளையராஜாவோட பயோபிக்ல தனுஷ் நடிப்பார்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நடிக்கிறாரு, சந்தோஷம்தான். இவர் கைவசம் நிறைய படங்க, கிட்டத்தட்ட 4-5 படங்க வச்சிருந்தாலும் இப்போ இவர் எந்த படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. சோ ஓகே, நம்ம இந்த இளையராஜான்ற படத்துக்கு வரும். சரியா 12:30 இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த போஸ்டர்ல இளையராஜா அப்படின்ற ஒரு டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இளையராஜா மியூசிக்ல வந்த படங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா, இளையராஜான்ற ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த போஸ்டர்ல வச்சிருந்தாங்க. தென் நான் இந்த போஸ்டர்ல நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் அப்படின்னா, டைரக்டட் பை அப்படின்னு ஒரு பேர் போட்டுருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் அவர் ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அதுவும் தனுஷை வச்சு தான் படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் சரியா போச்சா போகலையான்றது எனக்கு தெரியல, ஆனா எனக்கு சுத்தமா அந்த படம் பிடிக்கலங்க. ஆக்சுவலா அவரோட கடந்த 3 படங்களா இருக்கட்டும், அந்த படங்களை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு உண்மையிலே அந்த படத்தோட நம்ம கனெக்ட் ஆயிருவோம். அப்படிதான் அவர் அந்த படங்கள் பண்ணியிருந்தாரு 3 படமே. 4வதா தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்தோட பேர் என்னன்ட்டு நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன். கேப்டன் மில்லர். அருண்மாதேஸ்வரன் வந்துட்டு கேப்டன் மில்லருக்கு அடுத்ததா ஒரு படம் பண்றாரு, அது வந்துட்டு தனுஷை வச்சு பண்றாரு அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான். சிரிக்கிறான் பாரு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அருண்மாதேஸ்வரன் தான் டைரக்டர்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒன்று மிஸ் ஆச்சுங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், அதாவது தனுஷும் அருண்மாதேஸ்வரனோட போன படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கில் மிஸ்ஸிங் கன் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஹார்மோனிய பெட்டியை கையில் கொடுத்துருக்காருங்க. ஏன் இங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? சமீபத்தில் தனுஷுக்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டரான அருண்மாதேஸ்வரன் இவர் இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.